பேராக்கில் மூன்று தலைமுறைகளாக நாடற்றவர்களாக இருந்த ஓர் இந்திய குடும்பம் தங்களை இனி அதிகாரப்பூர்வமாக மலேசியர்களாக அழைக்கப்படும் உரிமையை பெற்றிருக்கின்றனர். தைப்பிங்கில் உள்ள உயர்நீதிமன்றம் கமலாதேவி கன்னியப்பன், அவரின் இரண்டு பிள்ளைகள், அவரின் மூன்று பேரப்பிள்ளைகள் அனைவரும் மலேசிய குடியுரிமை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று நேற்று தீர்ப்பளித்தது. மலேசியாவில் தங்களது மூதாதையர்களை கொண்டிருந்தும் பல ஆண்டுகளாக குடியுரிமை கோரி போராடி வந்தனர். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தொடர்ந்து கமலாதேவியும் அவரின் இரண்டு புதல்விகளும் மலேசிய சட்டத்தின் கீழ் அவர்களது திருமணத்தை பதிவு செய்யும் உரிமையை பெற்றிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் மலேசியர்களை திருமணம் செய்திருந்த போதிலும் திருமணத்தை பதிவு செய்ய இயலாது பரிதவித்து வந்தனர். இவர்கள் மட்டுமின்றி இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் நாடற்றவர்களாகவே இதுவரை இருந்து வந்தனர். அனைத்தும் மிகச் சிறப்பான முறையில் முடிந்திருக்கிறது, அதீத மகிழ்ச்சியில் இருக்கிறோம் என்று கமலாதேவி பூரித்து போனார். குடியுரிமைக்காக கமலாதேவி கடந்த 16 ஆண்டுகளாக போராடி வந்தார். PSM எனப்படும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் வழக்கறிஞரை அமர்த்தி இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தார். கமலாதேவி குடும்பத்தின் சார்பில் வழக்கறிஞர் சுகன் ராமன் ஆஜராகி வழக்கை திறம்பட நடத்தினார். இவருக்கும் டாக்டர் ஜெயக்குமாருக்கும் கமலாதேவியின் குடும்பம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டது. இந்தியர்களின் இதய குரல், மக்களோசை.